वेलकम टू आवर चैनल मैन जर्नी இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th मैथ्स चैप्टर 2 एग्जांपल 2.31 பார்க்க போறோம் இந்த 2.31ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சிம்பிளிஃபை சூத்திரங்களை சொல்லிருக்காங்க ஆனா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா காஸும் சைனும் கொடுக்கல நம்ம அப்ப என்ன செய்யணும் காஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா நம்ம எடுத்து போறோம் கொண்டு வந்து ஆன்சர் கொண்டு வரணும் 1 + i பவர்ல என்ன இருக்கு 18 இருக்கு இந்த 1 + i ல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா r கண்டுபிடிக்கணும் அடுத்து தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் r கண்டுபிடிக்கணும் தீட்டாவோட மதிப்பு ஃபர்ஸ்ட் நான் r கண்டுபிடிக்க போறேன் 1 + i வந்து நான் என்ன எடுக்க போறேன் z ன்னு எடுத்துக்குவோம் z ோட மதிப்பு எப்பவும் எப்படி இருக்கும் அப்படினா r cos தீட்டா + i sin தீட்டான்னு இருக்கும் இப்போ எனக்கு என்னலாம் வேணும் தீட்டாவோட மதிப்பு வேணும் r ோட மதிப்பு இப்ப r எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா ரூட் ஆஃப் ரூட் போட்டுறணும் இங்க வந்து என்ன செய்யணும்னா நம்பருக்கு ஸ்கொயர் பண்ண போறோம் இந்த ரியலுக்கு ஸ்கொயர் ரியல் வந்து 1 தான் இருக்கு 1 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்ன இருக்கும் 1 தான் இருக்கு அடுத்து i பக்கத்துல நம்பர் 1 தான் இருக்கு அப்ப அதையும் ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்ன இருக்கும் 1 தான் அந்த இடத்துல பிளஸ் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா இது வந்து √2 தான் கண்டுபிடிக்கிறோம் இந்த இடத்துல என்ன இருக்கும் பிளஸ் மட்டும் தான் இருக்கும் 1 பிளஸ் 1 ஆன்சர் என்ன இருக்கும் √2 னு கிடைக்கும் என்ன கிடைக்கும் √2 இப்ப r ஓட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா theta equal to tan inverse y by x னு அர்த்தம் tan inverse y by x yங்கிறது imaginary பக்கத்துல உள்ள நம்பர் imaginary வந்து எடுத்து i i பக்கத்துல உள்ள நம்பர் என்ன இருக்கு 1 தான் இருக்கு அப்ப நான் 1 னு போட்டுறேன் xங்கிறது real number real number க்கு 1 தான் இருக்கு அப்ப 1 by 1 ஆன்சர் என்ன இருக்கும் 1 தான் இருக்கு அப்ப tan inverse என்ன போடலாம் 1 னு போடுறேன் tan 1 வந்து எத்தனை டிகிரில வரும் 45 டிகிரில வரும் 45 டிகிரி எப்படி எழுதலாம் பை பை 4 னு எழுதலாம் 45 டிகிரி எப்படி எழுதலாம் பை பை 4 இன்னும் ஒண்ணே ஒரு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ரெண்டுமே பிளஸ்ங்கிறதுனால நான் நினைச்சேனா சேஞ்ச் பண்ணா தீட்டாவோட மதிப்பு அதே தான் இருக்கும் ஒருவேளை எனக்கு வந்து பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் இல்ல மைனஸ் மைனஸ் அப்படி இருந்துனா அதோட மதிப்புலாம் எடுத்துறோம் மாறிடும் இதுல தீட்டாவோட மதிப்பு எடுத்து பை பை 4 நம்ம இத படிச்சிருப்போம் இந்த இடத்துல ஆல்பாவா இருக்கும் அதாவது பிளஸ் பிளஸ் இந்த இடத்துல மைனஸ் பிளஸ் ஆ இருக்கும்போது 5 மைனஸ் ஆல்பாவா இருக்கும் இந்த இடத்துல மைனஸ் மைனஸ்னா மைனஸ் 5 பிளஸ் ஆல்பான்னு இருக்கும் இந்த இடத்துல மைனஸ் ஆல்பா இந்த இடத்துல என்ன வரும் பிளஸ் மைனஸ் வரும் இந்த இடத்துல வரும்போது மைனஸ் ஆல்பா எனக்கு வந்து இதுல இருக்குது பிளஸ் பிளஸ் தான் அப்ப நான் என்ன போட்டுப்பேன் ஆல்பா தான் போட்டுப்பேன் ஆல்பானா அதே வழி தான் தீட்டாவோட மதிப்பு எழுதுவோம் அதே தான் என்ன எடுத்துக்கலாம் எழுதிக்கலாம் இதே வந்து நான் இந்த இசட்ல அப்ளை பண்றேன் இசட் ஈக்குவல் என்ன போட்டுப்போம் r r ஓட மதிப்பு எழுது √2 அடுத்து cos தீட்டாவோட மதிப்பு எழுது பை பை 4 cos பை பை 4 போட்டுறோம் அடுத்து பிளஸ் i sin என்ன போட்டுறோம் பை பை 4 போட்டுறோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் என்ன அப்படினா பவர்ல எனர்ஜி 18 இருக்கு அப்ப நான் இதுல என்ன போட்டுறேன் z பவர் 18 ஈக்குவல் டு இந்த டம்க்கு எனக்கு என்ன உண்டு 18 உண்டு இந்த ரூட்டோட மதிப்பு 1/2 னு சொல்றோம் ரூட்டோட மதிப்பு எடுத்துக்குவோம் 1/2 2 பவர் 1/2 னு போட்டுட்டேன் எனக்கு என்ன வேணும் 18 வந்து பவர்ல இருக்கறதால நான் என்ன பண்றேன் 18 போடுறேன் இந்த ஹோல் டம்க்கு நான் 18 போடுறேன் அப்ப cos பை பை 4 பிளஸ் i sin பை பை 4 போட்டுப்பேன் பவர்ல எடுத்து 18 இப்போ இந்த 2 வும் இதுவும் கேன்சல் ஆயிச்சு என்ன இருக்கும் 2 பவர் 9 இருக்கும் என்ன இருக்கும் 2 பவர் 9 அப்ப நான் என்ன போடலாம் 2 பவர் 9 போட்டுட்டேன் இந்த 18 ஐ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன கிடைக்கும் 18 பை பை 4 இங்கேயும் 18 பை பை 4 கிடைச்சிருக்கும் அதாவது cos 18 பை பை 4 பிளஸ் i sin 18 பை பை 4 னு வந்துருக்கும் அடுத்து என்ன செய்யறோம் அப்படினா இந்த 4 ஐ 18 கேன்சல் பண்றேன் இங்க 2 டைம்ஸ் இருக்கும் இங்க 9 டைம்ஸ் இருக்கும் அப்ப இங்க அதே மாதிரி தான் இருக்கும் 2 2 சார் 4 9 சார் 18 இருக்கும் அதுக்கு அப்புறம் கேன்சல் பண்ண முடியாதுங்கறதனால நான் நினைச்சிருக்கோம் அப்படியே வெச்சிருக்கோம் 2 பவர் 9 ஐ நம்ம வந்து மல்டிப்ளை 2 ஐ 9 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 512 கிடைக்கும் 2 ஐ 9 டைம்ஸ் பண்ணனும் 2 2 இன்டு 9 போடுறதால தப்பு 2 ஐ 9 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 512 கிடைக்கும் இப்போ இந்த காஸ் என்ன இருக்கு 9 பை பை 4 இருக்கு 9 பை பை 2 இருக்கு இத நான் பிரிச்சு எழுதணும் எப்படி பிரிச்சு எழுதலாம் இங்க 9 பை பை 2 இப்போ நான் எப்படி பிரிக்கலாம் 4 பை பிளஸ் பை பை 2 பிரிக்கிறேன் அப்படினா கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 2 4 சார் 8 இங்க ஒரு பை இருக்கு அப்ப 9 பை பை 2 கிடைக்கும் அப்ப நான் அத தான் நான் என்ன எழுதுறேன் எழுதிக்கிறேன் 4 பை பிளஸ்
by by 2 அதே மாதிரி சைனுக்கு அதேதான் i sin என்ன போட்டுறோம் 4 pi plus by by 2 னு போட்டுருவேன் அடுத்து என்ன செய்யறோம் அப்படினா இந்த 4 pi ங்கிறது என்னது 360 டிகிரி அர்த்தம் 4 pi ங்கிறது என்னது 360 டிகிரி அதாவது நான் இது வந்து போறேனா இதோட மதிப்பு என்னது 0 வா இருக்கும் இங்க by by 2 வா இருக்கும் இந்த பை ஆ இருக்கும் இங்க என்ன இருக்கும் 3 பை பை 2 இருக்கும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் 2 பை சொல்லலாம் அதாவது ஈவன் நம்பர் 2 பை 4 பை 6 பை அதெல்லாம் இந்த இடத்துல வரும் இதுல என்ன சொல்றாங்கன்னா 4 பை பிளஸ் பை பை 2 னு எழுதுறாங்க 4 பை இந்த இருக்கு பிளஸ் பை பை 2 னா இந்த இடத்துல தான் வரும் இந்த இடத்துல வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் படிச்சிருப்போம் ஆல் சில்வர் டீ கப்ஸ் படிச்சிருப்போம் ஆல் இந்த இடத்துல இருந்து பிளஸ் தான் இருக்கும் அப்போ நான் என்ன காஸ்க்கு என்ன ஆன்சர் வரும் பிளஸ் தான் வந்திருக்கும் அப்ப நான் என்ன பண்ணலாம் காஸ் பை பை 2 எழுதிக்கலாம் காஸ் பை பை 2 அதே மாதிரி அதுல வந்து ஆல் எல்லாமே பிளஸ் தான் சொல்லிருக்கோம் இங்க என்ன இருக்கும் i sin பை பை 2 இந்த 4 பை சேர்க்கப்படாது 4 பைங்கிறது 360 பிளஸ் தீட்டா அந்த பிளஸ் தீட்டா தான் நம்ம என்ன எழுதுவோம் இதுல எழுதுவோம் அப்ப காஸ் பை பை 2 பிளஸ் i sin பை பை 2 காஸ் பை பை 2 ஆன்சர் என்ன 0 னு இருக்கும் sin பை பை 2 ஓட மதிப்பு 1 அப்ப இங்க என்ன இருக்கும் i மட்டும் தான் இருக்கு இதோட மதிப்பு 0 இந்த இடத்துல என்ன இருக்கும் 1 i மட்டும் தான் இருக்கும் அப்ப 512 i னு போடுறோம் என்ன கொடுத்துறலாம் 512 i நமக்கு ஐடி ஆன்சர் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு இப்ப இரண்டாவது பார்க்க போறோம் இரண்டாவது அதே மாதிரி தான் -√3 3i பவர் என்ன இருக்கு 31 இருக்கு இதுக்கு நான் அடிச்சினோம் r ஓட மதிப்பை கண்டுபிடிச்சு எடுத்துடலாம் தீட்டா ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும் டைரக்டா அடிச்சு 0 போறோம் அப்ளை பண்ணி ஆன்சர் கூட வர போறோம் அத நம்ம இதுல அடிச்சு போறோம் செய்ய போறோம் பார்வண்டி போறோம் r வந்து என்ன சொல்லிருப்பேன் ரூட் போட சொல்லிருப்பேன் இங்க √3 இருக்கு √3-ஐ நான் ஸ்கொயர் பண்ணா 3 ஆ தான் வரும் √3-ஐ ஸ்கொயர் பண்ணும்போது √3 √3 ஆன்சர் தான் இருக்கும் 3 தான் இருக்கும் மைனஸ் வந்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான் மாறும் அப்ப 3 போட்டுட்டேன் 3-ஐ ஸ்கொயர் பண்ணும்போது 3 3 = 9 கிடைக்கும் அத தான் இதுல எழுதிருக்கேன் 9 ரெண்டை ஆட் பண்றேன் என்ன ஆன்சர் கிடைக்கும் √12 கிடைக்கும் r ஓட மதிப்பு என்ன செஞ்சோம் கண்டுபிடிச்சோம் அடுத்து தீட்டா ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும் தீட்டா ஃபார்முலா என்ன செய்வோம் tan இன்வர்ஸ் y by x இந்த மைனஸ் பிளஸ்லாம் பார்க்க வேண்டாம் डायरेक्टली நம்பர் மட்டும் தான் பார்க்க போறோம் இப்போ வந்து tan இன்வர்ஸ் போட்டாச்சு y ங்கிறது இமேஜினரி பக்கத்துல உள்ள நம்பர் என்ன இருக்கு 3 இருக்கு அதே மாதிரி x ங்கிறது என்ன சொல்லிருக்கோம் இமேஜினரி ரியல் ரியல் வந்து என்ன இருக்கு √3 மைனஸ் பிளஸ் பார்க்க வேண்டாம் இப்போ 3 வந்து எப்படி எழுதலாம் √3 √3 எழுதலாம் அதுதான் இதுல போட போறோம் √3 √3 போடலாம் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா எனக்கு என்ன இருக்கும் √3 மட்டும் தான் இருக்கும் tan இன்வர்ஸ் என்ன இருக்கும் √3 ஓட மதிப்பு என்ன இருக்கும் tan இன்வர்ஸ் √3 கொடுத்துட்டாங்க இது வந்து எத்தனை டிகிரி வரும் 60 டிகிரில வரும் எத்தனை டிகிரில வரும் 60 டிகிரி 60 டிகிரினா எத்தனை வரும் பை பை 3 கிடைக்கும் இப்ப தீட்டா ஓட மதிப்பு என்ன கொடுத்துக்கோம் பை பை 3 ஆனா தீட்டா ஓட மதிப்பு இதுதான் சொல்ல முடியாது ஏன் அப்படினா இந்த இடத்துல மைனஸ் பிளஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் வந்துச்சு என்ன சொல்லிருக்கேன் பை மைனஸ் ஆல்பா ஆல்பாவோட மதிப்பு தீட்டா அப்ப நான் என்ன கொடுக்கணும் இதல தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் பை பை 3 போடுறேன் ஏன் பை மைனஸ் பை பை 3 இந்த இடத்துல மைனஸ் பிளஸ் மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் மாறி வந்துச்சுனா என்ன பண்ணோம் பை மைனஸ் ஆல்பா ஆல்பாவோட மதிப்பு நான் ஏற்கனவே கண்டுபிடிச்ச தீட்டாவோட மதிப்பு நான் எடுத்துடுவேன் எழுதிடுவேன் இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் இங்க பை இருக்கு இந்த 3 இருக்கு 3 கூட பை மல்டிப்ளை பண்ணும்போது 3 பை இங்க மைனஸ் பை மைனஸ் பை பை என்ன பண்ணலாம் 3 போடலாம் ரெண்டையும் செப்பரேட் பண்றேன் 2 பை 3 வருது தீட்டாவோட மதிப்பு என்னது 2 பை 3 கிடைக்கும் இப்ப நான் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு r ஓட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு z equal to நமக்கு என்ன சொல்லிருக்கோம் r cos தீட்டா + sin தீட்டா அதுதான் நான் எழுதுறேன் z equal to r r ஓட மதிப்பு என்னது √12 12 போட்டுட்டேன் அடுத்து cos தீட்டா cos ல போட்டுருப்பேன் தீட்டாவோட மதிப்பு 2 பை 3 2 பை 3 plus i sin 2 by by 3 போட்டுருவேன் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவர்ல 31 கொடுத்துருக்காங்க அந்த 31 நான் அடிச்சு போறேன் பவர்ல போடலாம் இப்ப எப்படி கொடுக்கலாம் z பவர் 31 ஈக்குவல் டு r இந்த √12 க்கும் என்ன உண்டு 31 உண்டு அதை நான் அடிச்சு எழுதுறேன் √12 பவர்ல என்னது 31 போட்டுருப்பேன் அடுத்தது என்ன போட்டுருப்போம் cos
2 by 3 அதை அப்படியே எழுதிக் cos 2 by 3 plus I sin 2 by 3 போட்டுருக்கேன் பவர் என்ன போட்டுருக்கணும் 31 போட்டுருக்கேன் இந்த 31 உள்ள ஒரு மல்டிப்ளை பண்றேன் அப்ப 2 into 31 என்ன கிடைக்கும் 62 பை கிடைக்கும் என்ன கிடைக்கும் 62 பை z பவர் 31 equal to root 12 க்கு அப்படியே போட்டுருக்கேன் root 12 பவர் என்னக்கு 31 இருக்கு இந்த 31 உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு cos 62 pi by 3 போட்டுருப்பேன் plus I sin என்ன போட்டுருப்பேன் அதே மாதிரி 62 pi by 3 போட்டுருப்பேன் அதுதான் நினைச்சிருக்கேன் எழுதிருக்கேன் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை எப்படி எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான் இல்லை அப்படின்னா இந்த 3ங்கிறதுனால அதை வந்து நம்ம சுருக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம் சுருக்கி ஆன்சர் கொண்டு வந்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான் உங்களுக்கு வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி